entrepreneur in a small medium, enna porutha mattukku nariya organizations in India only belong to the medium small micro enterprises. Konja konja number meleyo pillayo irukalame thavira periya vyathasam kadaiyadu anga. And the entrepreneur eppadi behave panni culture set pandraro appadi dhaan the organization oda culture irukum appingiradhu na anecdotal evidence ah kandipa solla mudiyum. Anecdotal la anga onnu paathen inga onnu paathen illa nariya edangalla timeliness ku evlo mukkiyam kudukranga. ஒரு கஸ்டமரை பற்றி அவங்க இன்டர்னல் மீட்டிங்கில் எப்படி பேசுகிறாங்க, அடுத்தவங்க சக மனிதனை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோடு நடந்துக்கிறாங்கன்னு அந்த ஆண்டர்ப்ரனர் இருக்காரோ அதை வச்சு தான் அவருடைய கல்ச்சரே செட்டின் ஆகும். ஒரு நாலு பாயிண்ட்டை மீட்டிங்கில் சொல்லிட்டு அடுத்த மீட்டிங்க்கு வரும்பொழுது முதல் ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் கேட்டுட்டு அடுத்த ரெண்டு பாயிண்ட் அடுத்த தடவை பார்ப்போம்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம மூணு தடவை விட்டோம்னா அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்ல போகிறாங்க, நமக்கு தெரியும் இல்லை நம்ம எம்டி வந்து முதல் ரெண்டு பாயிண்ட்டை கேட்பார்ப்பா அதுக்கு ரெடியாக இருப்போம், அதுக்கப்புறம் பின்னால் வரதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளா ஒரு டீச்சர் ஹோம்ஒர்க் கொடுத்தா அந்த டீச்சரை ஸ்டடி பண்ணி தானே நம்ம ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸ்கூல்ல, நேரடியா பண்ணாம இவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா இவங்களுடைய ஸ்டைல் என்னங்கிறத பார்த்து தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு டீச்சருமே ஒரு சின்ன கல்ச்சர் அவங்க கிளாஸ்க்காக செட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் ஆண்டர்பிரனர்ஸும் அவங்கவங்க அவங்கவங்களுடைய கல்ச்சரை செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாகுது. ஏன்னா இந்த பிஹேவியர் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த காஸ் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் கேரக்டர். ரொம்ப சிம்பிள் ஈக்குவேஷனாக போட்டிங்கன்னா கல்ச்சருங்கிறது காஸ் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் பிஹேவியர், பிஹேவியருங்கிறது காஸ் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் கேரக்டர். நான் எதை உண்மைன்னு நம்புறேனோ, நான் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நம்புகிறேன் என்னுடைய கேரக்டராக அப்படின்னா அப்போ என்னுடைய பிஹேவியரில் அதை நான் காமிப்பேன். அடுத்தவங்க டைம் என்னுடைய டைம் அளவு ப்ரெஷியஸ்னு நான் நினச்சேன்னா அதை என்னுடைய பிஹேவியரில் நான் காமிப்பேன். சக மனிதர்களை அடுத்தவங்களுக்கு ஏத்தாப்பில் எவ்வளவு தான் கோபம் வந்தாலும் ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் நம்பினேன்னா அதை தான் என்னுடைய பிஹேவியரில் நான் காமிப்பேன். ஆக ஒரு ஆண்டர்ப்ரனர் எந்த மாதிரி அவருடைய பிஹேவியரில் காமிக்கிறாரோ அதை வச்சு தான் அவருடைய கல்ச்சர் அந்த ஆர்கனைசேஷனில் செட் ஆகுது. ஆனால் இது ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் சீஃப் வித் காம்பிட்டன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப ஈஸியாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் தெரியும். அது நம்ம நினச்சாப்பில் வராட்டாலும் வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டன்சஸை ரொம்ப அனாயாசமாக நம்மளால் பிளேம் பண்ணிட முடியும். நான் நல்லா தான் பிளான் பண்ணினேன், எவ்வளவோ காரணங்கள் வெளியில் இருந்தது அதனால் இது எனக்கு நடக்கலை அப்படின்னு ரொம்ப கிளியராக பிளேம் பண்ணிட முடியும். ஆனால் கல்ச்சரும் கேரக்டரும் இன்டர்னல் உங்கள் கையில் இருக்குது, அதுவும் அந்த ஆண்டர்ப்ரனரான தனி மனிதனோட கையில் இருக்குது. அவர் எப்படி அதை மாடல் பண்ணுறாரோ அதை வச்சு தான் அந்த ஆர்கனைசேஷன் வரும், அதை வச்சு தான் அந்த ஆர்கனைசேஷனோட நம்பிக்கைகள் வளரும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருக்குது.